திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் தாயை போட்டோ எடுத்ததை தட்டி கேட்ட மகன்களை திமுக கவுன்சிலர்கள் சரமாரியாக தாக்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. திருத்தணி ரயில் நிலையம் எதிரில் வசிக்கும் கணவரை இழந்த ராதா என்ற பெண் தனது மூத்த மகன் பாலச்சந்தருடன் அப்போலோ மருந்தகத்தில் மருந்து வாங்கியுள்ளார். அங்கு வந்த திமுக கவுன்சிலர் அசோக் ராதாவை புகைப்படம் எடுத்ததால் அப்பெண்ணின் மகன் பாலச்சந்தர் தட்டி கேட்டபோது ஏற்பட்ட தகராறில் கை கலப்பானது. பின்னர் பாலச்சந்தர் தனது தம்பியை வரவழைத்து அசோக்கை தாக்கியுள்ளார். பின்னர் கவுன்சிலர் அசோக் திமுகவினர் 30 பேரை வரவழைத்து தாய் மகன்களை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்ற நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே தடுக்க வந்த போக்குவரத்து காவலர்கள் மற்றும் காவல் ஆய்வாளரையும் திமுகவினர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக திமுக கவுன்சிலர் அசோக், கவுன்சிலர்கள் உள்ளிட்ட 30 திமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நிர்வாகத்திறனற்ற ஆட்சியில் திமுகவினரே ரவுடிகளைப் போல் செயல்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில் சீரமைப்பு பணிகளுக்கு பிறகு ரயில் போக்குவரத்து சேவை தொடங்கியது. கடந்த 11 தேதி கவரப்பேட்டையில் சரக்கு ரயில் மீது பாகுமதி விரைவு ரயில் மோதி விபத்துக்குள்ளானதில் ரயில் பெட்டிகள் தடம் புரண்டு சென்னை கும்மிடிப்பூண்டி வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போர்க்கால அடிப்படையில் தண்டவாள சீரமைப்பு மற்றும் மின்கம்பி சீரமைப்பு பணிகள் முடிந்த நிலையில் கடந்த 12 தேதி இரவு 9 மணியளவில் ஒரு வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து தொடங்கியது. விபத்து நடைபெற்ற பகுதியில் ரயில்கள் 10 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டு வருகிறது. மற்றொரு வழித்தடத்தில் விபத்தில் சிக்கி தடம் புரண்ட ரயில் இன்ஜினை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. ரயில் பாதை சீரமைக்கப்பட்டு ரயில் சேவை வழக்கம்போல தொடங்கும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது.